வாட்ஸ்அப் மூலம் ரூபாய் சுமார் பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் மோசடி செய்தும் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வெளியிட்டு மிரட்டிய வாலிபர் கைது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்கின்றார் வாட்ஸ்அப் மூலம் ரூபாய் சுமார் பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் மோசடி செய்தும் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வெளியிட்டு மிரட்டிய வாலிபர் கைது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் வாவு யூ வியாஸ் இவரது மருமகன் ஜின்னா என்பவரது செல்போன் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பார்ட் டைம் ஜாப் குறித்து குறுஞ்செய்தி வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த குறுஞ்செய்தி அனுப்பிய நபரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது அந்த நபர் அவரிடம் ஆசை வார்த்தைகள் பேசி தனது பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பினால் லாபம் பார்க்கலாம் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வாவு யூவியாஸ் பாக்மி தனது மருமகன் ஜின்னாவின் வங்கி கணக்கில் இருந்து சுமார் பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் ரொக்க பணத்தை அனுப்பியுள்ளார் இதன் பின்பு தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து மோசடி நபரிடம் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் அதற்கு மோசடி நபர் பணத்தை திருப்பி தராமல் வாவு யூவியாஸ் மற்றும் ஜின்னா ஆகியோரின் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு மிரட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வாவு யூவியாஸ் தேசிய சைபர் கிரைம் குற்றத்தடுப்பு போர்டலில் புகார் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த மோசடியில் ஈடுபட்டது மதுரை தந்தநேரி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்ற வாலிபர் என்பதும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மதுரையில் இருந்த ஸ்ரீதரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து மோசடிக்கு பயன்படுத்திய மூன்று செல்போன்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்கின்றார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ சார்பில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுகின்றது இதற்கான அடிக்கல் நாட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது இவ்விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்கிறார் இவ்விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பிரதமர் வருகையை ஒட்டி தூத்துக்குடியில் கடலோர காவல்படை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் தென்மண்டல ஐஜி நெல்லை மேலும் கூடுதலாக தென்மண்டல ஐஜி நெல்லை சரக டிஐஜி தலைமையில் தூத்துக்குடியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தூத்துக்குடி பரி பேட்ரிக் ஆலயம் முன்பு வேதம் சொல்லும் வாயால் ஆபாச வார்த்தை என்ற பேனர்களால் பரபரப்பு தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்திற்கு சொந்தமான பரி பேட்ரிக் தேவாலயத்தில் கூட்டம் நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினர் இடையே கடந்த பதினாறாம் தேதி மோதல் வாக்குவாதம் ஏற்பட்டு காவலர்கள் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் தற்பொழுது பரி பேட்ரிக் தேவாலயம் முன்பு பாலியல் புகாரில் சிக்கிய செல்வின் துறையை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேனரால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடியில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்கின்றார் ராக்கெட் ஏவுதளம் உள்ளிட்ட பணிகளை தொடங்கி வைக்கின்றார் வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் தமிழகத்தில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் அன்று இரவு சூலூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் தங்குகின்றார் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கரில் இஸ்ரோ சார்பில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுகின்றது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தூத்துக்குடி வாவூசி துறைமுக வளாகத்தில் நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்பதற்காக கோவை சூலூரில் இருந்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாக தூத்துக்குடி வாவூசி துறைமுகத்திற்கு பிரதமர் மோடி வருகின்றார் பின்னர் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி வவுசி துறைமுக விரிவாக்கப் பணி உள்ளிட்ட பணிகளை தொடங்கி வைக்கின்றார் மேலும் குடி வவுசி துறைமுக வளாகத்தில் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர் துறைமுகம் அருகே இரண்டு இடங்களை தேர்வு செய்து அவற்றை சீரமைத்து வருகின்றனர் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவைகுண்டம் வட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி கல ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் மக்களை நாடி அவர்களின் குறைகளை தீர்க்க உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பான திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்து செயல்படுத்தியுள்ளார் அந்த வகையில் திருவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களின் கோரிக்கைகள் குறித்து கனிவுடன் கேட்டறிந்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து திருவைகுண்டம் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் உள்ள வாழை முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வாழை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இலை தண்டு பூ ஆகியவற்றை மதிப்பு கூட்டுப் பொருளாக தயார் செய்யும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதன் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வாழை மரத்தினை இன்னும் அதிகப்படியாக கொள்முதல் செய்து வேளாண் வணிகத்தை பெருக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்